இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு பல பணக்காரர்கள் இருக்காங்கங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணக்காரர்களில் சில பேர் சென்னையில் வசிக்கிறாங்க. அந்த மாதிரி சென்னையில் வசிக்கக்கூடிய அவங்களோட வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரே ஏரியாவில் இவங்களோட வீடு அடுத்தடுத்து இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு விவிஐபி ஏரியாவாக இந்த ஏரியா இருக்குது. சென்னையிலேயே இருக்கக்கூடிய பல பேர் இந்த இடத்த பார்க்காம இருக்கலாம், இந்த இடத்த பற்றி கேள்விப்படாமையும் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி அவங்களோட வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த ஏரியா, இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டே ரெண்டு நடிகர்களோட வீடும் இருக்குது. அவங்களும் யார் அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க, வீடுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே யார் யாரோட வீடெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. டிவிஎஸ் தெரியும் உங்களுக்கு, டிவிஎஸ் பைக் கம்பெனி. அந்த பைக் கம்பெனியோட ஓனர் வீடு இங்கே தான் இருக்குது. அசோக் லைலாண்ட் கம்பெனி தெரியும், அந்த கம்பெனியோட ஓனர் வீடும் இங்கே தான் இருக்குது. எம்ஆர்எஃப் டயர் அவங்க வீடும் இங்கே தான் இருக்குது. நம்ம சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓனர் அவங்க வீடும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன் டிவியோட ஓனர் அதாவது கலாநிதி மாறன் அவரோட வீடும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி எம்பி தயாநிதி மாறன் உங்களுக்கு தெரியும், அவரோட வீடும் இங்கே தான் இருக்குது. நடிகர்கள் ரெண்டு பேர் சொன்னேன் பார்த்திங்களா, ரெண்டே ரெண்டு நடிகர் வீடு மட்டும்தான் இங்கே இருக்குன்ட்டு. அதில் ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல், இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நடிகர் இருந்திருக்காருங்க, அவர் யார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சில பேரோட வீடுகளை மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பல விவிஐபிஸ் அதாவது இந்திய பணக்காரர்கள் வரிசையில் பட்டியலில் இருக்கக்கூடிய பல பேரோட வீடு இங்கே இருக்குதுங்க. நம்ம இன்ஃபோசிஸ் தெரியும் கம்பெனி உங்களுக்கு, அந்த கம்பெனியோட ஓனர் கூட இங்கே தான் இருக்கிறாரு. இந்த ஏரியா சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு போதில் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரேபுரம் சொல்லுவாங்க, அந்த ஆரேபுரத்தில் போட் கிளப் ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரோட்டில் தாங்க அவங்களோட வீடு எல்லாமே இருக்குது. இந்த போட் கிளப் ரோடை பற்றியும் அவங்களோட வீடையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னையில் வசிக்கக்கூடிய பலருக்கும் தெரியுங்க, சென்னையில் ஒரு கிரவுண்ட் இடம் அதாவது சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குறது அப்படின்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம், எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டி, சிட்டியோட சென்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் வரைக்கும் அதாவது ஏக்கர் கணக்கில் தான் இங்கே உள்ளவங்க எல்லாருமே இடம் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இடத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 35,000 50,000 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்தோட வேல்யூ வருங்க. இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்தில் வேறு ஒரு நாட்டுக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுங்க. அந்த அளவுக்கு இந்த இடம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெயிலே தெரியாமல் ஒரு நிழலாக ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக இருக்குது. சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக இப்போ சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த சென்னையில் டி நகர்லலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய நகைக்கடை துணிக்கடையை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு காற்று ஒன்று அடிக்கும், ஃபீல் ஆகும், அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்றுட்டு போவீங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுங்க. அந்தளவுக்கு ஒரு குளுமையாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இந்த ஏரியாவை வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாழக்கூடிய இந்த விவிஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வாழக்கூடிய நாங்கள் மட்டும்தான் இந்த ரோட்டை பயன்படுத்தணும், மற்ற பொதுமக்கள் யாரும் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது, அதனால் இந்த சாலை உள்ளே வரக்கூடிய இடத்துல ஒரு செக் போஸ்ட் வச்சு இங்கே உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் நீ அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இவங்க சென்னை மாநகராட்சிக்கு போனாங்க. மாநகராட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அது பெரிய பிரச்சனையாவே ஆயிருச்சு. ரோடுன்றது வந்து பொதுமக்களுக்காக போறது, பொதுமக்கள் வரி பணத்தில் கட்ட போற ரோடு தான். இதுல வந்து பொதுமக்களை வந்து நீங்க அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அப்படின்ட்டு இது மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலா பொதுமக்களும் பல பேர் இந்த ரோடு சாலையை பயன்படுத்துறாங்க, உள்ள போறாங்க வர்றாங்க. இந்த இடத்துக்கு போட் கிளப் ரோட் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடையார் நதிக்கரை ஓரமாக ஒரு போட் கிளப் இருக்குதுங்க. போட் கிளப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பந்தயம், படகு பந்தயங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த படகு பந்தயம் நடத்தக்கூடிய இடத்த வந்து அமைச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரவங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கதே, இந்த 105 ஏக்கர் இடம் அமைஞ்சிருக்கதே இந்த அடையார் நதிக்கரை ஓரமாகவே தான் அமைஞ்சிருக்கும். அடையார் பாலத்தில் போனவங்க பல பேர் பார்த்துருக்கலாம், இந்த போட் கிளப் வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த அடையார் பாலத்திலேருந்து பார்த்தாலே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் மரமாக தெரியும். அந்த மரமாக தெரியக்கூடிய அந்த ஏரியா தாங்க இந்த போட் கிளப் ஏரியா அப்படின்றது.
இந்த ஏரியாவில் ரெண்டு நடிகர்களோட வீடு சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடு கமல் வீடு, இன்னொரு வீடு அர்ஜுனோட வீடு. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாருன்னு சொன்னால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சந்திரபாபுங்க. நடிகர் சந்திரபாபு தான் முத முத நடிகருக்குன்னு ஒரு இடம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நடிகர் சந்திரபாபுவோட இடம் தான் இந்த போர்ட் கிளப் ரோடில் இருந்துச்சு. அவரோட வீடு இருந்த இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா 15 ஏக்கரில் இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல மிகப்பெரிய பங்களா வீடு இவருக்கு இங்கே இருந்துச்சு. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் ஃபெயிலியர் ஆகி அவருக்கு வந்து கடன் சுமை அதிகமாகி அந்த இடத்த விற்றுட்டு கடைசியாக சொந்த வீடே இல்லாமல் அவர் இறந்து போனார். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தாங்க போட் கிளப் அப்படின்னு சொல்கிறது. இந்த போட் கிளப்பை வச்சு தான் இந்த ஏரியாவுக்கு போட் கிளப் ரோடு அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த போட் கிளப் அப்படின்றது அடையார் நதி ஓரமாக இருக்குது. நம்ம இந்த அடையார் நதி ஓரத்துக்கு இப்போ வந்துட்டோம். இந்த போட் கிளப்போட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வரையும் போயிட்டு அந்த போட் கிளப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா விவிஐபிஸோட வீடுகள்லாம், அந்த விவிஐபிஸ்களோட வீடு ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாங்க. பாதுகாப்பு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளோட அமைப்பு, இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றது விளக்கத்தை நம்மளால் வந்து இந்த காணொலியில் சொல்ல முடியாதுங்க. அந்த வீட்டை நான் காமிக்கிறப்ப அந்த வீடு யாரோட வீடு அப்படின்ற பேர் மட்டும் நான் உங்களுக்கு கீழே போடுறேன். வாங்க அந்த வீடுகள் எல்லாம் போய் நம்ம வரிசையாக பார்க்கலாம்.